மலேசியாவின் பல்லின மக்கள் சமயங்களுக்கு பாஸ் கட்சி பொருத்தமானதாக இல்லை. டாக்டர் ராமசாமி சாடல். மாய்காவை குறை கூறுவதை நிறுத்தி கொண்டு இந்திய சமூகத்தின் மேம்பாட்டிற்கு பாடுபடுங்கள். டத்தோ ஸ்ரீ சரவணன். இவ்வாண்டு தேர்தலை நடத்தி அரசாங்கம் எதை நிரூபிக்கப் போகிறது? சார்ல்ஸ் சந்தியாகோ. ஸ்லாங்கூர் அரசின் இலவச காப்புறுதி திட்டத்திற்கு இன்று முதல் பதிவு செய்யலாம். உலகில் தெருவோர உணவுகளில் ஒன்றாக மலேசியாவின் ரொத்தி சனாயும் இடம்பெற்றது. வணக்கம். பாஸ் கட்சியின் சமயம் மற்றும் அரசியல் தீவிரவாத போக்கு மலேசியாவின் பல்லின மக்கள் மற்றும் பல சமயங்களுக்கு பொருத்தமானதாக இல்லை என பினாங்கு துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்திருக்கிறார். பாஸ் சமய கட்சி மட்டுமல்ல, அக்கட்சியின் பிளவுபடுத்தும் மற்றும் முரண்பட்ட போக்கு மக்களிடையே தவறான புரிந்துணர்வு மற்றும் கருத்து வேறுபாடுகள் உருவாகுவதற்கு காரணமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். டிஏபி கட்சி இஸ்லாம் மற்றும் மலாய்க்காரர்களுக்கு எதிரானது என ஒரு நாளுக்கு முன்னதாக பாஸ் தகவல் பிரிவு தலைவர் கைரில் நிசாம் கீருடின் கூறியிருந்தார். டிஏபியின் சில தலைவர்களின் அறிக்கைகள் மற்றும் உரை மலாய்க்காரர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முஸ்லிம் அல்லாதாரை ஒதுக்கும் பாஸ் கட்சியின் சிந்தாந்தத்தினால் மலேசியர்களை பிரதிநிதிப்பதற்கு அது பொருத்தமற்ற கட்சி என்பதும் இதன் வழி தெரிகிறது. அரசியல் காரணங்களுக்கான சமயத்தை பல வகையில் பாஸ் பயன்படுத்தி வருவது ஒன்றும் புதிது அல்ல. பாஸ் கட்சியின் அனைத்து நோக்கம் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான். பாஸ் கட்சியின் செயல்பாட்டை பார்க்கும்போது அக்கட்சிக்கு சித்தப்பிரமை பிடித்துள்ளது என ராமசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார். இந்திய சமூகம் கல்வி, பொருளாதாரம் போன்ற பல்வேறு துறைகளில் மேம்பாடு காண்பதற்கு மாய்கா பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக அமல்படுத்தி அதனை ஒரு சேவையாக செய்து வருகிறது. மாய்கா சொந்தமாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை நடத்தி மருத்துவம் உட்பட பல்வேறு நிபுணத்துவ துறைகளில் பட்டதாரிகளை உருவாக்கி வருகிறது. ஆனால் இந்நாட்டில் மாய்காவை மட்டுமே குறை கூறி வரும் எதிர்கட்சிகள் இந்நாட்டு இந்தியர்களுக்காக இதுவரை எத்தனை திட்டங்களை அமல்படுத்தி வெற்றி பெற்றுள்ளனர் என மாய்காவின் தேசிய துணைத் தலைவரான டத்து ஸ்ரீ எம் சரவணன் கேள்வி எழுப்பினார். இன்று மாய்கா தேசிய இளைஞர் பிரிவு, மகளிர் பிரிவு மற்றும் புத்ரா புத்ரி பிரிவின் ஆண்டு கூட்டங்களை ஒன்றாக தொடக்கி வைத்து உரையாற்றிய போது மனிதவள அமைச்சருமான சரவணன் இதனை தெரிவித்தார். மேலும் 4.0 தொழில் புரட்சிக்கு இந்திய இளைஞர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இத்துறையில் சிறந்த எதிர்காலம் இருப்பதால் தொழில் திறன் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வதற்கும் அவர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என சரவணன் அறைகூவல் விடுத்தார். குறிப்பாக இந்த மாநாட்டில் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் வந்து இனி வருகின்ற 10 ஆண்டுகளில் இந்த நாடு எதிர்நோக்கப் போகின்ற, நாடு மட்டுமல்ல உலகம் எதிர்நோக்கப் போகின்ற மிக சிறிய பெரிய பெரிய சவால் வந்து 4வது தொழில் புரட்சி. 4வது தொழில் புரட்சியின் மூலமாக ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு சமுதாயம் உருவாகும். ஆக இன்றை இருக்கின்ற இளைஞர்கள் ஏறக்குறைய 76வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற மாய்காவில் இவர்கள் தான் 100வது விழாவை கொண்டாட போகின்ற இளைஞர்கள். ஆக இவர்களுக்கு வந்து வருகின்ற காலங்கள் சவால் மிகுந்த காலங்களாக இருப்பதால் புதிய தலைமை உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த பட்ஜெட்டில் வந்து இந்திய சமுதாயத்தில் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரதமர் நானும் அவர்களும் பிரதமர் அவர்களையும் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சந்தித்து குறிப்பாக இந்திய சமுதாயத்திற்கு தமிழ் பள்ளிக்கூடங்கள், வர்த்தகம், வேலைவாய்ப்பு போன்ற முக்கியமான தொழில் பயிற்சி சார்ந்த இந்த முக்கிய 5-6 பிரிவுகளுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக நிதியமைச்சர் அவர்கள் இந்திய சமுதாயத்துக்கு ஏற்புடைய ஒரு பட்ஜெட்டை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம். மெட்ரிகுலேஷன் முடித்த மாணவர்களில் 260 பேர் பல்கலைக்கழகங்கள் இடம்பெறுவதற்கு மனிதவள அமைச்சர் சரவணன் மூலமாக மாய்கா தேசிய இளைஞர் பிரிவின் உதவியை நாடியதாக மாய்கா இளைஞர் பிரிவின் தலைவர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். மாய்கா இளைஞர் பிரிவின் ஒத்துழைப்போடு 169 பேருக்கு உயர்கல்வி நிலையங்களில் வாய்ப்பு கிடைத்ததாக அவர் தெரிவித்தார். அமைச்சுகள் உட்பட அரசு துறைகளில் இந்திய அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் ரவீன்குமார் வலியுறுத்தினார்.
அரசு துறைகளில் இந்திய சமூகத்தின் விவகாரங்களை கவனிப்பதற்கு பொருத்தமான அதிகாரிகள் இருந்தால் மாய்கா இளைஞர் பிரிவு பல்வேறு பிரச்சினைகளை அவர்களது வாயிலாக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தல் முடிஞ்சாலும் நம்ம என்ன கேட்குறோம்னா, முடிஞ்ச வரைக்கும் இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்களோட ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸாக அட்லீஸ்ட் மீனா முதல்ல ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸாக நம்ம, பிகாஸ் அந்தந்த மினிஸ்ட்ரியில் ஒரு இந்தியன் இளைஞர் ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருந்தால் நம்ம இந்தியர்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை தான் போய் சால்வ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும். அப்படின்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேடிஎனில் ஒரு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க, எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க, அதே மாதிரி எல்லா கேபிஎல்பியில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சமூக வலைத்தளங்களில் மகளிருக்கு எதிரான பகடைவதை நிறுத்தப்பட வேண்டும் என தேசிய மாய்கா மகளிர் பிரிவின் தலைவி மோகனா முனியாண்டி கேட்டுக்கொண்டார். அண்மையில் சசிகலா என்ற பெண்மணி சமூக வலைத்தளத்தில் பகடைவதை காரணமாக பாதிக்கப்பட்டு இறந்தார். இத்தகைய சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் மாய்கா மகளிர் பிரிவில் அதிகமான பெண்கள் உறுப்பினர்களாக இருப்பதால் அவர்களுக்கு அரசு நியமனங்களில் 30 விழுக்காடு இடங்கள் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு மாய்கா மகளிர் பிரிவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஊராட்சி மன்றங்களில் கவுன்சிலர்கள் பதவிகளுக்கும் மாய்கா மகளிர் பிரிவின் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மகளிர் உறுப்பினர்களுக்கு எல்லா நிலையிலும் 30 மேற்பட்ட விழுக்காட்டு பங்களிப்பு கொடுக்க வேண்டும். இந்த பங்களிப்பு அவசியம் அப்படின்ற இந்த கோரிக்கையை நாங்கள் வந்து இன்னைக்கு முன் வச்சிருக்கிறோம். சைபர் புலி இந்த விஷயம் வந்து ரொம்ப பரவலாக போய்கிட்டு இருக்கு. அந்த சைபர் புலியின் காரணமாக நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாம் தற்கொலை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இவ்வாண்டு தேர்தலை நடத்தி அரசாங்கம் எதை நிரூபிக்கப் போகிறது என கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ வினவியுள்ளார். இறுதியில் அம்னோவின் நெருக்குதலுக்கு பிரதமர் இஸ்மாயில் சப்ரி பணிந்திருப்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று என அவர் தெரிவித்தார். நீதிமன்ற நடவடிக்கைக்கு உள்ளான அம்னோ தலைவர்கள் விரக்தியில் இருக்கின்றனர். தாங்கள் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்காக தேர்தல் விரைவில் நடத்த வேண்டும் என பிடிவாதத்தோடு அம்னோ தலைவர்கள் இருக்கின்றனர் என சார்ல்ஸ் சந்தியாகோ வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். அரசியல் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்து வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளில் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் எவரும் இதில் ஆர்வம் காட்டவில்லை. மாறாக சட்டத்தின் தண்டனையிலிருந்து தப்புவதற்காக தேர்தலை நடத்துவதில்தான் அவர்கள் ஆர்வமாக உள்ளனர் என சார்ல்ஸ் சுட்டிக்காட்டினார். வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டு அவதிப்படுபவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதை விட அம்னோவை சேர்ந்தவர்கள் தங்களது சுயநலத்தில்தான் ஆர்வமாக இருக்கின்றனர். அவர்களுக்கு எதிராக வாக்களித்த நாம் யார் என்பதை அம்னோ அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அடுத்த ஆண்டு தேர்தலை நடத்துவதன் மூலம் ரிங்கிட்டின் வீழ்ச்சி மற்றும் பொருளாதார பாதிப்பின் இப்போதைய நெருக்கடி மேலும் மோசமடைவதை தவிர்க்க முடியும். வாக்காளர்களை பாதுகாக்க தவறும் தலைவர்களை புறக்கணிப்பதற்கு அடுத்த தேர்தலை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சார்ல்ஸ் கேட்டுக்கொண்டார். ஸ்லாங்கோர் அரசாங்கத்தின் இலவச காப்புறுதி திட்டத்திற்கு இன்று முதல் பதிவு தொடங்குகிறது. பிறந்து 30 நாட்களான குழந்தைகள் முதல் 80 வயது வரையிலான முதியவர்கள் பயன்பெறும் பொருட்ட ஸ்லாங்கூர் ஆயுள் காப்புறுதி திட்டமான இன்சான் இன்று அக்டோபர் 1 தொடங்குகிறது. அடுத்த ஆண்டு செப்டம்பர் 30 வரை இந்த காப்புறுதி திட்டத்திற்கு பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் தகுதியுடைய கூகுள் ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் iOS வாயிலாக வேபே இ வாலெட் செயலியில் பதிவு செய்யும்படி MBI எனப்படும் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் கழகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நுரிதா முகமது சீடே கேட்டுக்கொண்டுள்ளார். இத்திட்டத்தில் இணைவோருக்கு இறப்பு, விபத்து மற்றும் இறுதி சடங்கு காரியங்களுக்கு 10,000 ரிங்கிட் வரை காப்புறுதி பாதுகாப்பை பெறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த பொது காப்புறுதி திட்டத்தின் மூலம் சுமார் 60 ஸ்லாங்கூர் மக்கள் பயனடைவார்கள். மொத்தம் 6,000 ரிங்கிட் மதிப்பை கொண்டு காப்புறுதி பாதுகாப்பை வழங்கும் இத்திட்டத்திற்கான முழு செலவையும் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் ஏற்கும் என அவர் தெரிவித்தார். இந்த இன்சான் திட்டம் தொடர்பான அறிவிப்பை ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்து ஸ்ரீ அமீருடீன் ஷாரி ஆகஸ்ட் 30 மாநில அளவிலான தேசிய தின விழாவில் கலந்து கொண்ட போது அறிவித்தார். ஆனா அது ஒரு ஃபிஷிங் சைட். அதுல நீ போயிட்டு உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுங்கன்னா உடனே ஏறு ஆயிடும். உலகில் தெருவோர உணவுகளில் ஒன்றாக மலேசியாவின் ரோத்தி சனாயும் இடம்பெற்றுள்ளது.
உலகளாவிய நிலையில் பட்டியலில் இடம்பெற்றுள்ள 50 வகையான தெருவோர சிறந்த உணவுகளின் பட்டியலில் மலேசியாவின் ரோத்தி சனாய் முதலிடத்தை பெற்றுள்ளது. குரோஷியாவின் பயண வழிகாட்டி கெத்தலாக் தேஸ் அத்லாஸ் உணவுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. பிலிப்பீன்ஸின் ஸ்பிரிங் ரோல் லும்பியாங் ஷாங்காய் இரண்டாவது இடத்தையும், ஜப்பானின் கெரேஷ் மூன்றாவது இடத்தையும், வியட்நாமின் பன்மி நான்காவது இடத்தையும் பெற்றன. இந்த பட்டியலில் இந்தியாவின் பரோட்டா 5வது இடத்தை பிடித்துள்ளது. குரோஷியாவின் பத்திரிகையாளரும் தொழில் அதிபருமான மத்தி ஜபாபிக் தேஸ் அத்லாஸ் தெருவோர உணவுகள் கெத்தலாக் பட்டியலை வெளியிட்டுள்ளார். உணவுகளின் கலை களஞ்சிய தொகுப்பாக இடம்பெற்றுள்ள அந்த பட்டியலில் 10,000 மேற்பட்ட உணவுகள் மற்றும் 9,000 பானங்கள் இடம்பெற்றுள்ளன. வேலை மோசடி கும்பலால் ஏமாற்றப்பட்ட 261 பேரை இதுவரை கம்போடியாவிலிருந்து வெளியுறவு அமைச்சு பாதுகாப்புடன் மீட்டுள்ளது. அவர்களில் 171 பேர் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டனர். எஞ்சிய 90 பேர் இன்னமும் நாடு திரும்புவதற்காக பல்வேறு நடைமுறைகளுக்காக கம்போடியாவில் காத்திருக்கின்றனர் என வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை ஏர்ஏசியா AK-535 விமானத்தின் மூலம் 13 பேர் தாயகம் திரும்பினர். வேலை மோசடி கும்பலால் ஏமாற்றப்பட்டு வெளிநாடுகளில் தவித்து வரும் மலேசியர்கள் நாடு திரும்புவதற்காக அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு வெளிநாடுகளில் உள்ள மலேசிய தூதரங்களும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக பாதிக்கப்பட்ட மலேசியர்களை வேலை மோசடி கும்பலிடமிருந்து கண்டறிந்து அவர்களை தாயகத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்துவதற்காக வெளிநாடுகளில் உள்ள மலேசிய தூதரங்கள் சம்பந்தப்பட்டுள்ள நாடுகளின் அரசாங்கத்துடன் அணுக்கமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தி கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சிப்பாங் கம்போங் தராஸ் ஜெர்னாங்கில் உள்ள தங்களது வீட்டில் உள்ள குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருந்த போது 9 மற்றும் 10 வயது சிறார்கள் மின்சாரம் தாக்கி இறந்தனர். நேற்று இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக சிப்பாங் ஓசிபிடி துணை கமிஷனர் ஒன் கமருல் ஒன் யூசுப் தெரிவித்தார். தமது பிள்ளைகள் இருவர் குளியல் அறையில் தொட்டியில் குளித்துக் கொண்டிருந்த போது தாம் கடைக்கு சென்றதாகவும் திரும்பி வந்து பார்த்தபோது அவர்கள் மூர்ச்சையின்றி இருந்ததை கண்டதாக அவர்களின் தந்தை கூறினார். மின்சாரம் தாக்கியதால் அவர்கள் இறந்தனர் என தாம் உணர்ந்ததாக அவர் தெரிவித்தார். குளியல் அறையில் துணி மாட்டும் ஹேங்கர் மூலம் மின்சாரம் பரவியதாக தினாகா நேஷனல் அதிகாரி தெரிவித்தார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் கிஷேந்திரன் முனியாண்டி.